ப்ரைஸ் த லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். எபேசியர் 4:26-27, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவுது. இந்த வசனத்தை யோசித்து பாருங்கள். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவுது. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கோபம் மனிதனுக்கு வரும், ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? கோபம் வரும், ஆனால் பாவம் செய்யாதே. சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு கோபம் வரும், ஆனால் தயவாய் கேட்கிறேன், பாவம் செய்யாதீர்கள். கோபத்திலே அடிக்கிறது, கோபத்திலே கெட்ட வார்த்தைகள் பேசுகிறது, கோபத்திலே மூர்க்கத்தனமாய் நடந்து கொள்கிறது, கோபத்திலே மற்றவர்களை காயப்படுத்துகிறது, கோபத்திலே மற்றவர்கள் மனது புண்படும்படியாக பேசுகிறது, மற்றவர்களை இழிவாய் பேசுகிறது, இதையெல்லாம் செய்யாதீர்கள். அதான் பாவம். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது இருங்கள். சகோதர சகோதரிகளே, கோபம் வருகிறதா? அதை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுங்கள். கோபத்தை மேற்கொள்ள ஜபம் பண்ணுங்கள். எப்படியாவது அந்த கோபத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடும் ஆண்டவரே என்று கேளுங்கள். கோபத்தை நான் ஜெயிக்க என கற்றுத்தாரும் என்று கேளுங்கள். ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தை தாரும் என்று கேளுங்கள். ஆண்டவர் எனக்கு அமைதியான சுபாவம் தாரும் என்று கேளுங்கள். ஆண்டவர் எனக்கு பொறுமையை தாரும் என்று கேளுங்க. நானும் ஆண்டவர்கிட்ட அதான் கேட்கிறேன். நீங்களும் ஆண்டவர்கிட்ட அதை கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்களை எரிச்சல் தனிய கடவுள் அவர் சொல்றார். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னால எரிச்சல்லாம் போயிட்டோம். இவ்வளவுல பாருங்க, இவ்வளவு பெரிய சூரியன் காலையில 6 மணிக்கு மெதுவா சூடா ஆரம்பிக்குது, ஆனா 10 மணிக்கு நல்லா சூடா இருக்கு, 12 மணிக்கு பயங்கர சூடா இருக்கு, 2 மணிக்கு பயங்கர சூடா இருக்கு. அதே சூரியன் 5 மணிக்கு 5:30 மணிக்கு வரும்போது அது அமைதலாக கூல் ஆகி விடுகிறது. இத்தனை கடுமையான சூரியனே அது குளிர்ச்சியாகுமானால் ஒரு விசுவாசியாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பா, நான் கோபம் கொண்டாலும் பாவம் செய்ய மாட்டேன் அப்பா, என்னை காத்துக்கொள்ளும் அப்பா என்று ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பா, எனக்கு கோபம் இருக்கிறது, ஆனால் பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை எனக்கு கொடுங்கப்பா என்று தேவனிடத்திலே நீங்கள் கற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, சூரியன் அந்த வசனமே, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்களுக்கு எரிச்சல்லாம் தணிஞ்சது. காலையில் கோபப்பட்டா ஈவினிங் சரியாயிரணும், ஒருவேளை ஈவினிங் கோபப்பட்டா காலையிலக்குள்ள சரியாயிரும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். இப்ப நீங்க கோபத்துக்கு இடம் கொடுக்கறதும் கோபப்பட்டு பாவம் செய்யறதும் பிசாசுக்கு இடம் கொடுக்கறது ரெண்டும் ஒண்ணுதான். பிசாசுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாதுன்னா நீங்க பாவம் செய்யக்கூடாது. கர்த்தர்ட்ட கிருப கேட்கலாமா? ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எனக்கு தேவையான கிருபைகளை தாரும். பாவம் செய்யாதிருக்கிற ஒரு கிருபை எங்களுக்கு தார். எங்கள் கோபத்தை ஜெயிக்கிற கிருபையை தார். பிசாசுக்கு இடம் கொடாமல் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். அவருக்கே மகிமை. அல்லேலூயா.